நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கு இந்த பதிவில் ப்ரேயிங் மாண்டிஸ் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் ஒரு பூச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூச்சி தமிழில் கும்பிடு பூச்சி, மழைப்பூச்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுவாக வழக்கத்தில் இந்த கும்பிடு பூச்சியையும் நாம் எல்லாரும் வெட்டுக்கிளி அப்படின்னு தான் அழைக்கிறோம். ஆனால் வெட்டுக்கிளிக்கும் இந்த கும்பிடு பூச்சிக்கும், அதாவது இந்த ப்ரேயிங் மாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. இந்த கும்பிடு பூச்சி இலை தழைகளை உண்ணாது. இவை கார்னிவோரஸ் என்று சொல்லக்கூடிய வகையைச் சேர்ந்தவை. இவைகள் செடிகளில் இருக்கும் பூச்சி, பல்லி போன்றவைகளை உணவாக உட்கொள்ளும். சில பெரிய இந்த கும்பிடு பூச்சி ப்ரேயிங் மாண்டிஸ் தவளைகளை கூட உண்ணும். செடிகளில் இருக்கும் பூச்சிகளை இவை உண்டு அழிப்பதால் இவைகளை விவசாயிகளின் நண்பன் என்றே சொல்லலாம். வெட்டுக்கிளிகள் தான் பயிர்களை வந்து அழிக்கும். இந்த பூச்சிகள் வெப்பமண்டலமும் ஈரப்பதமும் இணைந்த நிலப்பகுதியில் வாழக்கூடிய தன்மை உடையவை. இவைகள் இறக்கையுடனும் இறக்கை இல்லாமலும் இரு வகையாக இருக்கும். இவற்றின் முன்னங்கால்களை இரையை நல்ல நன்கு பிடித்து உண்பதற்கு வசதியாக நீளமாக இருக்கும் இவற்றின் முன்னங்கால்கள். இவைகளின் கைகள் எப்போதும் கும்பிடுவது போன்றே இருப்பதால் இதற்கு வந்து ஆங்கிலத்தில் ப்ரேயிங் மாண்டிஸ் என்றும் தமிழில் கும்பிடு பூச்சி என்றும் சொல்கிறாங்க. இவைகள் கரையான் மற்றும் கரப்பான் பூச்சி வழித்தோன்றல் என்று சொல்லப்படுகிறது. இவைகள் கிட்டத்தட்ட ஒரு வருடம் உயிர் வாழக்கூடியவை. முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பவை. ஒரு ஆச்சரியம், இனச்சேர்க்கையின் போது இவைகள் ஆண் பூச்சியை கொன்று தின்றுவிடும். கிட்டத்தட்ட ஒரு 82% ஆண் பூச்சிகளை கொன்று உண்டுவிடும். இதனாலேயே இந்த இனத்தில் பெண் பூச்சிகள் தான் அதிகமாக உண்டு. இவற்றை மேலை நாடுகளில் செல்ல பிராணிகளாக கூட வளர்க்கிறார்கள். இவைகள் சண்டையிடும் அந்த திறனை பார்த்து சீனாவில் வந்து நார்தன் ப்ரேயிங் மாண்டிஸ், சதர்ன் ப்ரேயிங் மாண்டிஸ் என்ற தற்காப்பு கலைகள் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அப்படியான நிறைய சிறப்புகளை கொண்டவை இந்த ப்ரேயிங் மாண்டிஸ். இவை விவசாயிகளுக்கு ஒரு வகையில் நண்பர்களே. இந்த செய்தியை உங்களோடு பகிர்வதில் மகிழ்ச்சி. நன்றி.